ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு, தந்தி பிரஷோதயான் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி காலை எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் ரேவதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்தில் இருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து இருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களைப் பார்க்கலாம் உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய நிச்சயமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற சிந்தனைகள் விலகி தேவையான சிந்தனைகளும் குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அதே சமயம் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்பாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் கன்னி ராசியில் நீச்சம் பெற்று இருந்தால் கூட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதாவது பக்குவமான வகையில் பண வரவுகளை அள்ளி கொடுப்பாரு பயப்பட வேண்டாம் அதே சமயம் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளையும் சேர்த்துக்க முடியும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின்சாதன பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னீஸ்வர பகவான் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் என் எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தைரிய அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத வெகுமதி அதிகரிக்கும் கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து உள்ளவர்களுக்கு இன்றைய நல்ல நிலையான வாய்ப்புக்குண்டான நிதர்சனமான சூழ்நிலைகள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி காளிகாம்பாள் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி யூ அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு மிகுதியாகும் அதாவது கமிஷன் தொழிலில் உள்ளவர்களுக்கும் ஏஜெண்டாக பணியில் உள்ளவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாய தொழிலில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நல்ல வெகுமதி அதிகரிக்கும் அஸ்ட்ரோ இத சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் வகையான நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலை மலையாண்டவர் அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஆர் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நன்மைகளை மட்டுமே உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தராஷ்டிரமம் சங்கடத்தை கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே இருந்துக்கிட்டு இருக்கலாம் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள் அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஐ இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமைய பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதால பெண்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கு தேவையான ஆடை அணிகளன் சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் ஆண்களுக்கு கடந்த காலங்கள் தாமதமான வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் அரங்கேறும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்தது இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய முயற்சிகளால் பெரிய சாதனை படைக்கக்கூடிய போதனையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் இன்றைய நாளில் அமையும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வெகுமதியும் அதே சமயத்தில் வசிய சக்தியும் இன்றைய நல்ல மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணத்தை வளர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ யூ நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அதிபதி சூரிய பகவானும் லாபஸ்தான அதிபதி புதன் பகவானும் இணைந்து இருக்கிறதுனால கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் எலக்ட்ரானிக் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் அற்புதமான அமோகமான மேன்மைகள் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைப்பிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எம் தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவ கிரக அணு கிரகம் கிடைக்கக்கூடிய அந் நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அதே சமயம் மர வேலை செய்கிறவங்களுக்கும் உர விற்பனையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மைகளும் ஓரளவு வருமானங்களும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும் ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்ய வரன் அமையக்கூடிய பாக்கியம் பூர்த்தியாகும் ஏற்கனவே திருமணமான புதுமண தம்பதியர்களுக்கு ஆயுள் தீர்க்கமான அழகான ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய அளவுக்கு அதற்கான வல்லமைகளும் வாய்ப்புகளும் இந்த உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எம் பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய கச்சிதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவானும் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டுக்கள் மிகுதியாகும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேர்களுக்கு இந்த நாளில் பூர்த்தியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவு காட்ட பழகிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ பணிவும் துணிவும் பக்குவமாக அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த அவமானம் விலகி வெகுமானம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஏ ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவலில் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குதா அப்படி சொல்கிறாரு இருந்தது அப்படின்னா சாஸ்திரம் எதனால் பொய் சொல்ல சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கிராமப்புறங்களில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ருதுவானதுக்கப்புறம் அந்த பொண்ணு திருமண வயது வந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும் அந்த பொண்ணு திருமண வயதில் திருமணத்துக்காக தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பக்கத்து கிராமங்களில் போய் எடுத்து சொல்லி அது வந்து அவங்கக்கிட்ட சம்மதம் வாங்கணும் எங்கள் மாப்பிள்ளை வீட்டார் வீட்டில் சம்மதம் வாங்குறது மாப்பிள்ளை கிட்ட அம்மா கிட்ட அதாவது தாய் தகப்பனார் கிட்ட அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால தாய் தகப்பன் மட்டும் இல்லாமல் சித்தப்பா பெரியப்பா என்று சொல்லக்கூடிய பங்காளிகள் மாமன் மச்சனன் மைத்துனர் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் வந்து நாம் அதாவது இந்த பொண்ணை பற்றி பெருமையாக எடுத்து சொல்லி ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு பல முறை பல முறைக்கு நூறு முறை நூறு முறைக்கு ஆயிரம் முறை போய் எடுத்து சொல்லி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருந்தது இந்த ஆயிரம் முறை போய் சொல்லி அப்படிங்கிறத நாம் வழக்கத்தில் ஆயிரம் முறை பொய் சொல்லி அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கிட்டோம் அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் சாஸ்திரம் தவறான ஒரு கருத்தை நமக்கு பதிய வைக்காது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு துணிவாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்